இவத்தான் டிடிஏ பாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிடிஏ பாஸ் வீடியோ போட்டு ஒரு மாசம் மேல ஆயிடுச்சு, டிடிஏ பாஸ் ஜெயிலுக்குள்ள போய் ஒரு மாசம் மேல ஆயிடுச்சு, டிடிஏ பாஸ் வெளியே கொண்டுட்டு வர நாலு முறை ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சாங்க, நாலு முறையுமே தள்ளுபடி செஞ்சுட்டாங்க, ஜாமீன் நாங்க தர மாட்டேன்ட்டு டிடிஏ பாஸ் சப்போர்ட்டா பேசியிருந்தாங்க. அதாவது சப்போர்ட்டா கூட பேசல, டிடிஏ பாஸ் அடுத்து என்னாச்சு அப்படின்ட்டு தகவல் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அவங்களோட ஃப்ரெண்டு எல்லாருமே. இப்ப அஜிஸ் மேலேயும் ஒரு வழக்கு பதிவு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல இருந்து அஜிஸ் ப்ரோவும் வந்து வீடியோ போடுறது கிடையாது, டிடிஏ பாஸ் பத்தி இல்ல, அவருடைய சேனல்ல அவருடைய கண்டென்ட்டே வீடியோ போறது இல்ல, யூடியூப்லயும் போறது இல்ல, இன்ஸ்டாகிராம்ல போறது விக்ரம் விட பயங்கரமா இருக்கு. ஆனா இதுக்குள்ள ஏதோ ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கு படத்துல. சரியா ஒரு ரெண்டு மூணு வாட்டி பார்த்தா அந்த ட்விஸ்ட் என்னன்னு கிளீனா நமக்கு தெரிஞ்சிடும். நீங்க எல்லாம் பாத்தீங்களா இல்லையா, இல்ல இன்னும் இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல தான் படம் பாத்தீங்களா, மறக்காம காமவாசை கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, டிடிஏ பாசனை பத்தி பேசணும் எல்லாமே இப்ப காணாம போயிட்டாங்க. நானும் டிடிஏ பாசனை பத்தி பேசிட்டு இருக்கேன், நானும் காணாம போயிடணும். நாளை வீடியோல பாக்கலாம், பாய்.